ஓம் சக்தி. டென்மார்க் அருட்பெருந்திரு அபிராமி உபாசகி அன்னையை வணங்கி சர்வதேச தாய்மொழி தினமான இன்று உலகெங்கிலும் வாழும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எமது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு தமிழை மென்மேலும் வளர்த்து அதன் புகழை உலகெங்கிலும் பறைசாற்றுவோமாக. டென்மார்க் அபிராமி உபாசகி அன்னை தமது ஆன்மீக பயணத்தினூடே அருந்தமிழ் மொழியாம் நமது தாய்மொழியின் வளர்ச்சிக்கும் பெரும் தொண்டாற்றி வருவதை நாம் அனைவரும் அறிவோம். டென்மார்க் அபிராமி அம்மன் ஆலயத்தில் அனைத்து வழிபாடுகளும் செம்மொழியாம் தமிழ்மொழியில் மட்டுமே நடைபெறுவதை உலகத் தமிழர்கள் அனைவரும் வியந்து போற்றுகின்றனர். அதோடு நில்லாமல் தங்களால் முயன்ற அனைத்து வழிகளிலும் அன்னையின் கரங்களை வலு சேர்க்கும் விதமாக தம்மால் இயன்ற பங்களிப்பை அளித்து இந்த நல்ல தருணத்தில் தமிழையும் ஆன்மீகத்தையும் வளர்க்கும் அவர்களின் நல்ல உள்ளத்தை பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். இந்த நன்னாளிலே தமிழகத்தின் சேலம் பகுதியைச் சார்ந்த புலவர் கி. புள்ளார் செட்டியார் அவர்களின் திருக்குறளில் நான் கண்டெடுத்த மத நல்லிணக்க விசித்திர பெருஞ்செல்வம் என்ற நூலில் இருந்து ஒரு பக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த பகுதியிலே அவர் ஒரு திருக்குறளை எடுத்துக்கொண்டு அந்த திருக்குறளுக்குள் உள்ள எழுத்துகளை முன்னும் பின்னுமாக அமைத்து சில பெயர்களை உருவாக்கி இருக்கின்றார். அந்த பெயர்கள் எந்த கடவுளை குறிக்கின்றது, அது எந்த மதத்திற்குரிய கடவுள், அந்த மதத்தின் எந்த உட்பிரிவுக்குள் வருகிறது என்ற அருமையான தகவலை இங்கே நமக்காக வழங்கியிருக்கின்றார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இந்த திருக்குறளின் முதலாவதாக கரமாமுகன் என்ற பெயர் உருவாக்கியிருக்கின்றார். அது கணபதியை குறிக்கின்றது. இது இந்து சமயத்தின் உட்பிரிவான காணபத்தியம் என்கின்ற பிரிவுக்குள் அடங்குகிறது. இரண்டாவது பெயர் குகன், இந்து சமயத்தின் கௌமாரம் என்ற உட்பிரிவுக்குள் அடங்கும் முருகன் அவரின் பெயராக இந்த குகன் அமைகின்றது. மூன்று கதிரவன், அதாவது இந்து சமயத்தின் சௌரம் என்ற உட்பிரிவுக்குள் அடங்கும் சூரியனை குறிக்கிறது. நான்காவதாக யுமா, அதாவது இந்து சமயத்தின் சாக்தம் என்ற உட்பிரிவிற்குள் அடங்கும் உமாதேவியை குறிக்கிறது. ஐந்து அரண், இந்து சமயத்தின் சைவம் என்ற உட்பிரிவில் அடங்கும் சிவபெருமானை குறிக்கும் சொல். ஆறு மால், மாலவன், மாதவன், மா, ககுத்தன், இந்த பெயர்கள் எல்லாம் இந்து சமயத்தின் உட்பிரிவான வைணவத்தில் திருமால், திருமகள், ராமன் என்ற தெய்வங்களை குறிக்கின்றன. ஆக அனைத்து இந்து சமயத்தின் உட்பிரிவுகளையும் அடக்கிவிட்டார். அடுத்ததாக மாலாகரன், கலா, இவை இரண்டும் இந்து சமயத்தில் பிரம்மா, சரஸ்வதி ஆகிய தெய்வங்களை குறிக்கின்றது. எட்டாவதாக அல்லாஹ், இஸ்லாமிய சமயத்தின் இஸ்லாமியர்கள் தொழும் கடவுளின் பெயராக அல்லாஹ் அமைந்திருக்கின்றது. இந்து சமயம் முடிவுற்றது, இஸ்லாமியத்தையும் இணைத்து விட்டார். அடுத்ததாக கத்தன் மாத்யூ, கத்தன் என்பது கிறித்தவர் வணங்கும் கடவுள், மாத்யூ என்பது கிறித்தவ ஞானி. ஆக கிறித்தவ சமயத்தையும் அண்ணன் அருமையாக இந்த திருக்குறளிலே கண்டெடுத்திருக்கின்றார். அடுத்ததாக கல்தவன், சமண சமயத்தில் சமண தவசியின் பெயர் கல்தவன். அடுத்ததாக லாமா, பௌத்த சமய தலைமை துறவியின் பெயர் லாமா. ஆக பௌத்த சமயமும் இந்த திருக்குறளுக்குள் அடக்கப்பட்டுள்ளது. இறுதியாக கத்திகரன், சீக்கியர்களின் சீக்கிய சமய பெயர். ஆக
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற ஒரு திருக்குறளில் உலகத்தில் உள்ள அனைத்து சமயங்களையும் ஒருங்கிணைத்து அருமையாக இயற்றியிருக்கின்ற நம் வள்ளுவனையும் அத்தகு வள்ளுவனுக்கு பேருதவியாக அமைந்த நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியையும் நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் வளர்ப்பதற்கு பாடுபட வேண்டும் என்று வணங்கி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஜெர்மனியில் வாழும் தமிழறிஞர் திரு சிவதர்சன் அவர்கள் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியின் சிறப்பையும் டென்மார்க் கருப்பெருந்திரு அபிராமி உபாசகி அன்னையின் புகழையும் நமக்காக வழங்குகிறார். தாய்மொழியாம் தமிழும் அபிராமி உபாசகி அன்னையாரின் ஆன்மீக தொண்டுகள். டென்மார்க் அபிராமி அன்னை தமிழோடு ஆன்மீகத்தையும் ஆரோக்கியத்தையும் அறநெறியையும் வளர்ப்பதற்காக ஈழமணி திருநாட்டில் அவதாரம் எடுத்து டென்மார்க்கில் வாழ்ந்து சகல நாடுகளிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் தமிழர்களுக்காக பல வழிகளில் அறநெறி பாடசாலைகள் அமைத்து தமிழ்திறன் போட்டிகளாக கவிதை, பன்னிசை பாடல், திருக்குறள், தமிழ் அறிஞர்கள் சார்ந்த பேச்சு, கீர்த்தனை பாடல், பஜனை பாடல்கள் போன்றவற்றையெல்லாம் சிறுவர்களுக்காகவும் பெரியோர்களுக்காகவும் அன்னையார் நடாத்தி வருகின்றார். இவ்வேளையில் நாமும் அன்னையையும் அன்னை தமிழையையும் போற்றி வாழ்த்துகின்றோம். தமிழை தங்க தேரில் அழுத்து தரணியில் அமரச் செய்தவன் எம் பாரதி. தமிழை தாலாட்டியவன் திருவள்ளுவன். தாயை அம்மா என்று அழைத்தபோது ஆரம்பமானது எனது தமிழ் பயணம். திக்கட்டும் மொழிக்கும் மொழியழகு, திகழ் பரப்பும் சொல்லழகு, புகழ் நிறைக்கும் வரியழகு, மூத்த குடிகண்ட பிறப்பழகு, மூவாத சீரிழமை வனப்பழகு, எண்ணிலடங்கா பெருமையோடு மாயோன் முருகன் தந்த மூத்த மொழி என்ற பேரழகு, அன்னை தமிழுக்கு அன்பு வணக்கம்.